இடைவெளி இருக்கும். அல்லாஹ் அக்பர். வஹி வ வர்சுல் காஃபிர், அவனுடைய கடவாய் பற்கள், அவனுடைய கடவாய் பற்கள் உஹது மலையை போன்றிருக்கும். உஹது மலை என்பது அதனுடைய நீளத்திலே பூமியிலே 5 மைல்கள் தூரமானவை, உயரத்திலே குறைந்தது 1 மைல் தூரமானது. அந்த அளவிற்கு பெரியதாக அவனுடைய ஒரு பல் ஆக்கப்பட்டுவிடும். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் அபி ஹுரைரத் ரழியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன கிர்துல ஜில்தில் காஃபிரி 42 திராஅன் வ இன்ன தர்ஸஹு மித்லு உஹதின் வ இன்ன மஜ்லிஸஹு من جهنم ما بين مكه والمدينه. அவனுடைய பின்பக்க பகுதி இருக்கின்றதே மக்காவிற்கும் மதினாவிற்கும் இடையில் உண்டான அளவிற்கு இருக்கும். அல்லாஹு அக்பர். எத்தனை கிலோமீட்டர்கள்? ஏறத்தாழ 450 கிலோமீட்டர்கள் மக்காவிற்கும் மதினாவிற்கும் இடையிலே. அந்த அளவிற்கு பெரியதாக அவனுடைய பிற்பகுதி ஆக்கப்பட்டுவிடும். இந்த அளவிற்கு கோரமாக ஆக்கப்பட்டுதான் நரகவாதி நரகத்திலே தள்ளப்படுவான். ஏன் இந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்கிறான் என்று சொன்னால், நரகத்துடைய நெருப்பு அவ்வளவு பயங்கரமானது. இந்த உலகத்துடைய நெருப்பை விட 70 மடங்கு அதனுடைய உஷ்ணம் இருக்கும் என்று சொன்னால், அப்போ அதிலே வேதனை செய்யப்படுவதற்காக, அதுவும் நிரந்தரமாக அந்த வேதனையை அவன் சுவைப்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அவனுடைய உடலை இவ்வளவு விகாரமாக மாற்றிவிடுவான். இப்படி விகாரமாக மாற்றப்பட்டு இவ்வளவு பெரிய உடலுடைய இந்த மனிதனை நரகத்திலே தள்ளப்பட்ட அடுத்த நொடியிலே அந்த நரக நெருப்பு இவனுடைய தோலை சுட்டரித்து, இவனுடைய சதைகளை எரித்து, இவனுடைய கல்பு வரைக்கும் சென்றுவிடும். இதைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், வமா அத்ராக மா சக்கர் லா துப்கி வலா தஸர் லவ்வாஹதுல் பஷர் அலைஹா 19. அவனுடைய தோலை சுட்டெரித்து விடும், அதிலே அவனை வாழவும் வைக்காது, அவனை சாவவும் விடாது. நரக நெருப்பு இருக்கிறதே, அங்கே சென்றவர்கள் சாவுக்கும் வழி கிடையாது, அவர்கள் பிழைப்பதற்கும் வழி கிடையாது. லா துபுக்கி வலா ததர், தனக்கு உள்ளேயும் அவனை வைத்துக் கொள்ளாது, வெளியையும் அவனை விட்டு விடாது. அந்த அளவிற்கு பயங்கரமான வேதனைகளை கொண்டு அந்த நரகம் அவனை தண்டிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், كلما نضجت جلودهم بدلناهم جلودا غيرها ليذوقوا العذاب. அவர்களுடைய தோல் உருகும் போதெல்லாம், தோல் நரக நெருப்பிலே சூடாகி அந்த தோல் உருகும் போதெல்லாம் புதிய தோள்களை நாம் அணிவித்துக் கொண்டே இருப்போம். அல்லாஹ், முடிஞ்சிராத வேதனை. ஒரு நேரத்தில் அவர்களுடைய தோல் எரிக்கப்பட்டு அத்தோட வேதனை முடிந்தது என்பது கிடையாது. குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும், அந்த தோள்கள் உருகி கொண்டே இருக்கும் நரக நெருப்பிலே புதிய தோள்களை அல்லாஹ் அணிவித்துக் கொண்டே இருப்பான். குல்லமா நதிஜத் ஜுலூதுஹும் பத்தல்நாஹும் ஜுலூதன கைரஹா, புதிய புதிய தோள்களை நாம் மாற்றிக்கொண்டே இருப்போம். லி யதூகுல் அதாப், வேதனையை அவர்கள் சுவைக்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் குறிப்பிடுகிறான், இந்த நரக நெருப்பினுடைய அந்த வேதனை, வைலுல்லி குல்லி ஹுமஸா, வைலுல்லி குல்லி ஹுமஸத்தில் லுமஸா அல்லதி ஜமஅ மாலன் வ அத்தத யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லத கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. நரகத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல பெயர்களை சொல்கின்றான். நார் என்ற பெயர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். ஜஹீம் என்ற பெயரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். சஈர் என்ற பெயரை குறிப்பிடுகின்றான். சக்கர் என்ற பெயரை குறிப்பிடுகின்றான். அல் ஹுதமா என்ற பெயரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். லவா என்ற பெயரை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த நரகத்தினுடைய அந்த ஜுவாலைகள், அந்த நெருப்பினுடைய கடுமைகளுக்கு ஏற்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே ஏறத்தாழ 8 விதமான பெயர்களை நரகத்திற்கு அல்லாஹ் சொல்கின்றான். நார் நெருப்பு என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஜஹன்னம் மனிதர்களை எரித்து கறி கட்டைகளாக ஆக்கக்கூடிய வீடு என்று அல்லாஹ் சொல்கின்றான். ஜஹீம் பொசுக்கி எடுக்கக்கூடிய நெருப்பு என்று அல்லாஹ் சொல்கின்றான். சஈர் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு என்று அல்லாஹ் சொல்கின்றான். சக்கர் மனிதர்களை உள்ளே வாங்கி அவர்களை துண்டு துண்டாக வேதனை செய்து தள்ளக்கூடிய இடம் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல் ஹுதமா அவர்களை எலும்புகளை முறிக்கக்கூடிய வீடு என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். ஹுதமா ஹதமா என்று சொன்னால் முறிப்பது, அவர்களை அப்படி அக்கு வேறு ஆணி வேறாக அந்த நரக நெருப்பு அவர்களை முறித்துவிடும், அவர்களை கசக்கி பிழிந்துவிடும். லவா ஜுவாலைகளை கொண்டு அவர்களை ஈர்த்து கொள்ளும் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அல்லாஹு தஆலா இந்த சூரத்துல் ஹுமஸாவில் சொல்லும் பொழுது அல்லதி ஜமஅ மாலன் வ அத்ததா குறிப்பாக அல்லாஹ் சொல்கிறான், யார் செல்வங்களை சேர்த்தார்களோ
அல்லதி ஜமஅ மாலன், செல்வங்களை சேர்த்தார்களோ, வஅத்ததஹு, அதை எண்ணி எண்ணி பார்த்து கட்டுக்கட்டுகளாக வைத்து கொண்டார்களோ, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்கவில்லையோ, கடமையான ஜகாத்தையோ உபரியான தர்மங்களையோ கொடுக்கவில்லையோ, அல்லதி யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லதா, இந்த செல்வத்தை கொண்டு இந்த பூமியிலே நான் ஒரு வசதியான வாழ்க்கை வாழ்ந்து விடலாம், நிரந்தரமாக தங்கிவிடலாம் என்ற பெருமையில் யார் இருந்தார்களோ. இது யாரை குறிக்காது? யார் செல்வத்தை சம்பாதித்து ஜகாத்தை கொடுத்து தர்மத்தை கொடுத்து ஏழைகளையும் அந்த செல்வத்திலே தங்களுடைய பங்காளிகளாக ஆக்கி கொண்டார்களோ அந்த நல்லோர்களை இந்த வசனம் குறிக்காது. யார் செல்வத்தை தனக்கென மட்டும் சம்பாதித்து அல்லாஹ்வுடைய ஹக்குகளை நிறைவேற்றாமல் எண்ணி எண்ணி பார்த்து அந்த செல்வத்தை கொண்டு பெருமைப்பட்டு கொண்டிருந்தார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அல்லதி யஹ்சபு அன்னமா லஹு அஹ்லதா, அல்லாஹ் சொல்கிறான், கல்லா, இப்படிப்பட்ட பாவிகளுக்காக ஹுதமா என்ற நரகம் இருக்கிறது, அதிலே அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். லயும் பதன்ன ஃபில் ஹுதமா, அல்லாஹ் கேட்கிறான், வமா அத்ராகமல் ஹுதமா, உங்களுக்கு தெரியுமா ஹுதமா என்ற நரகம், அதை பற்றி உங்களுக்கு ஏதாவது இல்ம் இருக்கிறதா, உங்களுக்கு செய்தி தெரியுமா? அல்லாஹ் சொல்கின்றான், நாருல்லாஹில் மூக்கதா, அல்லாஹ்வாகிய நான் மூட்டிய நெருப்பு. அல்லாஹு அக்பர், நாருல்லாஹில் மூக்கதா, அல்லாஹ் நேரடியாக மூட்டிய நெருப்பு. நாருல்லாஹில் மூக்கதா அல்லதி தத்லியு அலல் அஃஇதா, அந்த நரக நெருப்பிலே, அந்த ஹுத்தமா என்ற நரக நெருப்பிலே மனிதன் தள்ளப்படுவதற்கு அழைத்து கொண்டு வரும் பொழுதே அதனுடைய ஜுவாலை மனிதனுடைய இருதயத்தை பொசுக்கிவிடும். அல்லாஹு அக்பர். அப்போ அந்த முழு நெருப்பு அந்த நெருப்பில் போடப்பட்டால் மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், அல்லதி தத்தல் அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா இன்னஹா அலைஹிம் முஸ்தா ஃபீ அமதின் முமத்ததா, இந்த நரகவாதிகள் நரகத்தில் தள்ளப்பட்டதற்கு பிறகு பெரிய பெரிய இரும்பு கதவுகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நரகத்தை பூட்டி விடுவான். தப்பிக்க முடியாது. அவர்கள் தப்பிப்பதற்காக அங்கே எங்கே பார்த்தாலும் ஓடி கடைசியில் வந்தால் திரும்ப அங்கே கதவு பூட்டப்பட்டிருக்கும். அல்லாஹ் சொல்லி இன்னஹா அலைஹி முஸ்தா, அங்கே தாழிடப்பட்டிருக்கும், பூட்டப்பட்டிருக்கும், ஃபி அமதி முமத்ததா, எங்கேயுமே அவர்கள் தப்பித்து செல்ல முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அளவிற்கு பயங்கரமாக அந்த நரகத்தினுடைய காட்சிகளை அங்கே வைத்திருக்கின்றான். கயிர், இந்த நரகத்தில் தள்ளப்பட்ட மனிதன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனையினுடைய பல வகைகளை வைத்திருக்கிறான். எப்படி இந்த பூமியிலே வாழும் பொழுது அல்லாஹுடைய கட்டளைகளை இவர்கள் பாழாக்கினார்களோ, அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை செய்தார்களோ, ஒரு ஹராமி மட்டும் வாழ்க்கையிலே ஒரு பாவி செய்வது கிடையாது, பல வகையான ஹராமுகளை பாவங்களை செய்கின்றார்கள், அல்லாஹுடைய கட்டளைகளில் பல வகையான கட்டளைகளை பாழாக்குகின்றார்கள் அல்லவா. எனவே இவர்களுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனைகளிலும் பல வகையான தண்டனைகளை அல்லாஹ் அங்கே வைத்திருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகவாதிகளுக்கு அங்கே உணவை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே எப்படி இவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்களோ, குடித்து கொண்டிருந்தார்களோ, தூங்கி கொண்டிருந்தார்களோ, உடுத்தி கொண்டிருந்தார்களோ, இது எல்லாமே அவர்களுக்கு அங்கே நரகத்தில் இருக்கும். ஆனால் தண்டனையின் உருவத்திலே வித்தியாசமாக வேதனையின் உருவத்திலே இருக்கும். இந்த துன்யாவில் இருக்கும் பொழுது சாப்பிட்டார்கள் அல்லவா, குடித்தார்கள் அல்லவா, உடுத்தினார்கள் அல்லவா, தங்கினார்கள் அல்லவா, தூங்கினார்கள் அல்லவா, இதே போன்று அல்லாஹு தஆலா அந்த பாவிகளுக்கு உணவையும் கொடுப்பான், தண்ணீரையும் கொடுப்பான், உடுத்துவதற்கு உடையும் கொடுப்பான், படுப்பதற்கு படுக்கையும் கொடுப்பான். ஆனால் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொன்றாக பார்ப்போம். ரசூலுல்லாஹி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான் சூரத்துல் காஷியாவினுடைய 2-6 வரை உள்ள வசனங்கள். ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா வுஜூஹுன் யௌமைதின் காஷியா ஆமிலதுன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரீஅ லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூஊ. அல்லாஹ் கேட்கிறான், காஷியா, அனைத்தையும் சூழ்ந்து கொள்ளக்கூடிய அந்த மறுமை நாளை பற்றி உன்னான செய்தி உங்களுக்கு வந்ததா நபியே? அல் அதாக ஹதீஸுல் காஷியா வுஜூஹு யௌமைதின் காஷியா, அங்கே முகங்கள் பயந்து கொண்டிருக்கும், நடுங்கி கொண்டிருக்கும், திடுக்கங்கள் உடையதாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். வுஜூஹு யௌமைதின் காஷியா, அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் யார் தெரியுமா? ஆமிலதுன் நாசிபா, அமல் செய்தவர்கள், அமல் செய்து அமல் செய்து கலைத்தவர்கள். அல்லாஹு அக்பர். இந்த விஷயத்தை நாம் மிக விரிவாக விளங்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்திலே தள்ளப்படக்கூடிய பாவிகளை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் அமல் செய்து அமல் செய்து கலைத்திருப்பார்கள். ஆமிலத்துன் நாசிபா என்று சொல்கிறான். இதற்கு என்ன விளக்கம்? ஆம்,
யாருடைய அமல்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ஏற்ப நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறைக்கு ஏற்ப இல்லையோ அவர்களும் நரகத்திற்கு செல்வார்கள், அவர்கள் நல்லமல்கள் செய்தவர்கள் என்று தங்களை எண்ணிக்கொண்டிருந்தாலும் சரியே. இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா, மக்கள் என்ன செய்கிறார்கள், தங்களுடைய மன இச்சைக்கு ஏற்ப தங்களுடைய மூதாதைகள் ஏற்படுத்தி கொடுத்ததை அல்லது தங்களுடைய குருமார்கள் ஏற்படுத்தி கொடுத்ததை எல்லாம் நல்ல அமல்களாக செய்கின்றார்கள். நல்ல அமல்கள் என்றால் என்ன, அல்லாஹ் எதை சொல்லி இருக்கின்றானோ, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை வழிகாட்டி இருக்கின்றார்களோ அதுதான் நல்ல அமல். அதை தவிர எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கவர்ச்சியாக இருந்தாலும் சரி, அதிலே மனம் எவ்வளவு பெரிய இறை அச்சத்தை உணர்ந்தாலும் சரி, அதிலே மனதிற்கு எவ்வளவு பெரிய நிம்மதி கிடைத்தாலும் சரி, அது நல்ல அமல் அல்ல. இஸ்லாமிய பார்வையிலே அது நல்ல காரியமாக ஆக முடியாது. நல்ல காரியம் என்பது அல்லாஹுடைய கட்டளையாக இருக்க வேண்டும் அல்லது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையாக இருக்க வேண்டும். ஷாம் தேசத்தை வெற்றி கொண்டு பலஸ்தீனுடைய பைத்துல் முக்கத்தஸினுடைய சாவியை வாங்குவதற்காக வரும் பொழுது ஒரு பாதிரியாரை பற்றி அங்கே சொல்லப்படுகிறது. எந்த ஒரு நிமிடம் கூட இறை வழிபாட்டை விட்டு அவர் திரும்பாதவர். அந்த அளவிற்கு இறை வழிபாட்டிலேயே மூழ்கி மக்களை சந்திக்க மாட்டார். எந்த ஒரு உலக வியாபாரத்தில் தொழில்துறையில் ஈடுபட்டது கிடையாது. தனக்கென ஒரு சிறிய கூடாரத்தை அமைத்துக்கொண்டு வணக்க வழிபாட்டிலேயே திளைத்திருப்பவர். அவருடைய வயது மிக முதிர்ந்த வயதுடையவராக இருந்தார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவருடைய இந்த கண் பாறு புருவம் இருக்கிறது, இதனுடைய தோள்கள் தொங்கி அவருடைய கண்ணை மறைத்திருக்கும். அவர் ஏதாவது ஒன்றை பார்ப்பதாக இருந்தால் இந்த புருவத்தினுடைய அந்த தோலை இப்படி தூக்கிவிட்டு தான் பார்க்க முடியும். அந்த அளவிற்கு வயது முதிர்ந்தவர். தன்னுடைய முழு வயதையும் அந்த வழிபாட்டிலேயே கழித்தவர். அவருக்கு சொல்லப்படுகிறது, ஹலீஃபா அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் வருகிறார் என்பதாக. ஹலீஃபாவை பார்ப்பதற்காக அவர் தன்னுடைய கூடாரத்திலிருந்து வெளியே, யாரையும் சந்தித்ததற்காக இதுவரை அவர் வெளியிலே வந்தது கிடையாது. அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்காக வெளியிலே வருகிறார். அந்த இடத்துக்கு அருகிலே உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய குதிரை வந்ததற்கு பிறகு சொல்லப்படுகிறது, இவர் நசராக்களுடைய மிகப்பெரிய பாதிரி என்பதாக. உமர் ரழியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள். அவரை பார்த்ததற்கு பிறகு அழுகிறார்கள். பார்த்துவிட்டு அழுகிறார்கள். ஆஹா, வணக்க வழிபாட்டிலே இவ்வளவு சிரமம் எடுத்து வழிபடுகிறாரே, நாளை நரகத்திற்கு சென்று விடுவாரே. இந்த வசனத்தை ஓதுகின்றார்கள். இந்த வசனம், ஹல் அதாக ஹதீஸுல் காஷியா வுஜூஹு யௌமைதின் காஷியா ஆமிலத்துன் நாசிபா. அமல் செய்து களைத்தவர்கள். என்ன பயன், என்ன நேரான வழியிலே இல்லை, அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறையிலே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு யூதரோ கிறிஸ்துவரோ நான் அனுப்பப்பட்டதை கேள்விப்பட்டதற்கு பிறகு என்னை கொண்டு அவர் நம்பிக்கை கொள்ளவில்லை என்றால் அவர் நரகவாதி. எவ்வளவுதான் அவர்கள் தங்களுடைய மதத்திற்கு ஏற்ப நல்ல அமல்களை செய்தாலும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேள்விப்பட்டதற்கு பிறகு அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை தூதராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் நரகவாதி. ரசூல் உமர் ரழியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்தை தான் அங்கே ஓதுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அடுத்து சொல்கின்றான், ஆமிலத்துன் நாசிபா தஸ்லா நாரன் ஹாமியா, கடுமையாக எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்புக்குள் அவர்கள் செல்வார்கள். துஸ்கா மின் ஐனின் ஆனியா, அங்கே கொதிக்கக்கூடிய நீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும். லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரியா, அவர்களுக்கு அங்கே உணவு உண்டு, ஆனால் என்ன உணவு, இங்கே சாப்பிட்டு கொண்டிருந்த மாதிரி ருசியான உணவுகள் கிடையாது. கள்ளி மரங்கள், முள் மரங்கள் அவர்களுக்கு அங்கே உணவாக கொடுக்கப்படும். அதுவும் எவ்வளவு சீக்கிரமாக கொடுத்துருவாங்களா, நரக நெருப்பிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வத்தஆலா போட்டதற்கு பிறகு எப்படி சொர்க்கவாசிகளுக்கு பசியை அல்லாஹ் எடுத்து விடுவானோ. பசி இருப்பது ஒரு வேதனை, பசியை அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்க மாட்டான். பசி அங்கு அவர்களுக்கு நீக்கப்பட்டுதான் அவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுவார்கள். நரகவாதிகளுக்கு பசியை அல்லாஹுத்தாலா சாட்டி விடுவான். வேதனையிலே ஒரு வேதனை என்ன, ஒரு மனிதன் பசியாக இருப்பது. சொல்லுவோமா, பசிக்கு இது ரொம்ப வேதனையாக இருக்குது, சீக்கிரமாக சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லி. அந்த மாதிரி நரகவாதிகளுக்கு அந்த நெருப்பினுடைய வேதனைக்கு மேல் அவர்கள் உள்ளிருந்தும் வேதனையை சுவைப்பதற்காக அல்லாஹ் பசியையும் தாகத்தையும் அவர்கள் மீது சாட்டி விடுவான். ஹதீஸுகளிலே வருகின்றது, 1000 ஆண்டுகள், எத்தனை ஆண்டுகள், 1000 ஆண்டுகள் அந்த நரக நெருப்பிலே வெந்தவர்களாக பசி பசி என்று கதறியதற்கு பிறகு வானவர்கள் சாப்பாடு கொண்டு வருவார்கள். இந்த முள் மரங்களை அல்லாஹ்வுக்கு லைசலஹும் தாமுன் இல்லா மின் தரியா, அந்த அது எப்படி சாப்பிட முடியும், முற்களால் நிறைந்தது அந்த மரம்.
பசியினுடைய கொடுமை தாங்க முடியாமல் அதை சாப்பிடுவதற்காக அவர்கள் தங்களுடைய வாயுக்குள் வைப்பார்கள். முடியாது. காரணம் என்ன? அந்த முள் மரங்கள் என்பது நம்ம நினைக்கிற மாதிரி இந்த மரங்கள் அல்ல, அதுவும் நெருப்பால் செய்யப்பட்டதாக இருக்கும். அதை வாயில் வைத்ததுக்கு பின்னாடி அவர்களுடைய உதடுகள், அவர்களுடைய உடம்பில் உள்ள எல்லா பகுதிகளும் எரிய ஆரம்பித்துவிடும். அல்லாஹ் சொல்கின்றான், லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜுஅ், அது அவர்களை கொழுக்கவும் வைக்காது, அவர்களுடைய பசியும் போக்காது. இந்த உணவு அப்படியே போய் அவர்களுடைய கழுத்தில் போய் தங்கிக் கொள்ளும். அந்த முருள் மரங்கள் இருக்கின்றனவே அவர்களுடைய தொண்டை குழிகளை போய் நின்று கொள்ளும். அல்லாஹ்வுக்கு எப்படிப்பட்ட வேதனை! இதற்கு பிறகு 1000 ஆண்டுகள் மீண்டும் கதறுவார்கள், கத்துவார்கள். அதை உள்ளே தள்ள வேண்டும் என்பதற்காக தண்ணீரை தேடி, ஒரு பக்கம் தாகத்தினால கத்துவாங்க, இன்னொரு பக்கம் கழுத்திலே மாட்டிக்கொண்ட அந்த முள் மரம் உள்ளே தள்ள வேண்டும் என்பதற்காக கத்துவாங்க. 1000 ஆண்டுகளுக்கு பின்னாடி கொதிக்கக்கூடிய நீர் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் நாளை பார்ப்போம். سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك وصلى الله على نبينا محمد وعلى اله وصحبه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله وسلم على عبده ونبيه حبيبنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن شجرة الزقوم طعام الأثيم كالمهل يغلي في البطون كغلي الحميم وقال تعالى أذلك خير نزلا أم شجرة الزقوم إنا جعلناها فتنة للظالمين إنها شجرة تخرج في أصل الجحيم طلعها كأنه رؤوس الشياطين فإنهم لآكلون منها فمالئون منها البطون ثم إن لهم عليها لشوبا من حميم ثم إن مرجعهم لإلى الجحيم أن بالكرية سهودر خلي سهودر خلي الله من اللدي آرخلي. நேற்று நாம் நரகத்தை பற்றி சில செய்திகளை பார்த்தோம். தொடர்ந்து நரகத்தை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியிருக்கக்கூடிய மற்ற எச்சரிக்கைகளை இன்ஷா அல்லாஹ் இன்று பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்தை அவனுடைய தண்டனையின் இல்லமாக ஆக்கியிருக்கின்றான். எண்ணிலடங்காத தண்டனைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே படைத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹுவிற்கு மாறு செய்தவர்கள், அவனுடைய தூதருக்கு மாறு செய்தவர்கள், இந்த மார்க்கத்திற்கு புறம்பான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், மன இச்சைகளை பின்பற்றியவர்கள், இப்படி பாவிகளுடைய பாவங்களுக்கு ஏற்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தண்டனைகளையும் அங்கே வகைப்படுத்தி வைத்திருக்கின்றான். குறிப்பாக பொதுவாக எல்லோருக்கும் அங்கே பல தண்டனைகள் பொதுவாக இருந்தாலும் குறிப்பிட்ட பாவிகளுக்கு என்றும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில தண்டனைகளை, சில விசேஷமான தண்டனைக்குரிய இடங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கே ஏற்படுத்தி இருக்கின்றான். பொதுவான தண்டனைகளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வகைகளைத்தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நரகவாதிகளுக்கு அங்கே குடிப்பதற்கு குடிபானமும் உண்டு, சாப்பிடுவதற்கு உணவும் உண்டு, மேலும் அவர்களுக்கு அங்கே ஆடையும் அணிவிக்கப்படும். ஆனால் இவை அனைத்தும் வேதனையினுடைய வகைகளைச் சேர்ந்ததாக இருக்குமே தவிர அவர்களுக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாகவோ, அவர்களுக்கு சுகத்தை தரக்கூடியதாகவோ இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் காஷியாவிலே குறிப்பிடும்போது, லைஸ லஹும் தஆமுன் இல்லா மின் தரியா, அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு கிடையாது, மாறாக முள் மரங்களைத் தவிர. லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜுஅ,
அந்த முள் மரங்கள் அவர்களை கொழுக்கவும் வைக்காது, அதாவது அவர்களுடைய பசியை போக்கவும் செய்யாது, எந்த விதத்திலும் அவர்களுக்கு நன்மை பயக்காது, மாறாக மிக கொடிய வேதனையை அந்த முள் மரங்கள் தங்களுக்குள்ளே உள்ளடக்கியிருக்கும். கத்தாதா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்கின்றார்கள். அந்த நரகத்தில் முளைக்கக்கூடிய அந்த முள் மரம் கடுமையாக துருநாற்றம் வீசக்கூடியதாக இருக்கும். இன்றும் நாம் பார்க்கிறோம், செடி கொடிகளிலே சில செடி கொடிகள் கடுமையாக துருநாற்றம் உடையதாக இருக்கின்றது. அதுபோன்று அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த தரீ என்ற மரம் கடுமையாக துருநாற்றம் உடையதாக இருக்கும். அதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு கொடுப்பான். அதுவும் 1000 ஆண்டுகள் பசி என்று கத்தியதற்கு பிறகு, கதறியதற்கு பிறகு. மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், இன்ன ஷஜரத ஸக்கூம், நரகத்திலே ஒரு மரத்தை அல்லாஹ் வளர்க்கின்றான். அந்த மரத்திற்கு பெயர் ஸக்கூம் என்ற மரம். அந்த மரம் பாவிகளுக்கு உணவாக அளிக்கப்படும். அந்த மரத்தை சாப்பிட்டால் அந்த மரம் உள்ளே சென்றதற்கு பிறகு எப்படி தண்ணீரிலே போடப்பட்ட சுண்ணாம்பு கொதிக்கின்றதோ அதுபோன்று அவர்களுடைய குடலுக்குள், அவர்களுடைய வயிற்றுக்குள் அந்த மரத்துண்டுகள் அவர்களுடைய வயிற்றுக்குள் சென்றுவிட்டால் கொதிக்க ஆரம்பித்து விடும். எப்படி அடுப்புகளிலே சட்டிகளை வைத்து நீரை கொதிக்கும்போது அந்த நீர் கொதிக்கிறதோ அதுபோன்று அந்த மரத்துகளை அவர்கள் விழுங்கும் பொழுது வயிற்றுக்குள் சென்றதற்கு பிறகு அது கொதிக்க ஆரம்பித்து விடும். இன்ன ஷஜரத ஸக்கூம் தஆமுல் அசீம் கல் முஹ்லி யக்லி ஃபில் புதூன், பாத்திரங்களிலே எண்ணெய் கொதிக்கும் பொழுது எப்படி கடுமையாக அதனுடைய உஷ்ணம் இருக்குமோ அதுபோன்று அவர்களுடைய வயிற்றிலே அது கொதித்து கொண்டிருக்கும். ககல்யில் ஹமீம், சூரத்து துகானிலே 43-46 உள்ள வசனங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விஷயங்களை குறிப்பிடுகின்றான். மேலும் சூரத்து சாஃபாத்திலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 62-68 உள்ள வசனங்களிலும் இந்த ஸக்கூம் என்ற மரத்தை பற்றி குறிப்பிடுகின்றான். மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து இந்த செய்தியை கேட்டபோது மக்காவிலே காஃபிர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கை செய்தான். அவர்களுக்குரிய தண்டனையை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்தபோது அவர்கள் பரிகாசம் செய்தார்கள். என்ன, நரகம் என்பது நெருப்பால் செய்யப்பட்ட ஒரு வீடு, நெருப்பால் செய்யப்பட்ட தண்டனைக்குரிய இடம் என்று சொல்கின்றீர்கள், அதிலே மரம் ஒன்று விளைகிறதாம், அந்த மரத்தை கொண்டு அந்த அல்லாஹ் எங்களை வேதனை செய்வானாம், அது எப்படி நெருப்பிலே மரம் முளைக்க முடியும் என்பதாக அவர்கள் பரிகாசம் செய்தார்கள், கேலியும் கிண்டலுமாக பேசினார்கள். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் அளித்தான். சூரத்துல் வாக்கியாவிலும் இந்த வசனங்களிலும் எந்த அல்லாஹ் மரத்திலிருந்து நெருப்பை உருவாக்குவதற்கு சக்தி பெற்றிருக்கிறானோ, மரத்திலிருந்து நெருப்பை படைப்பதற்கு சக்தி பெற்றிருக்கிறானோ, அந்த அல்லாஹ் நெருப்பிலேயே மரத்தை வளர்ப்பதற்கும் சக்தி பெற்றவன். அல்லாஹுடைய சக்தியில் தூரமான ஒன்று கிடையாது. மண்ணிலிருந்து மரத்தை வளர்க்கக்கூடியவன் நெருப்பிலிருந்து மரத்தை வளர்ப்பதற்கு சக்தி பெற்றவன். மரத்திலிருந்து நெருப்பை உருவாக்கக்கூடிய அல்லாஹ், மரத்திலிருந்து நெருப்பை உருவாக்கக்கூடிய அல்லாஹ் நெருப்பிலேயே மரத்தை வளர்ப்பதற்கும் அவன் சக்தி பெற்றவனாக இருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், அதாலிக கைரும் நுசுலன் அம் ஷஜரத்து ஸக்கும், இதற்கு முன்பு சொர்க்கவாசிகளை பற்றி அல்லாஹ் கூறி வந்தான். சூரத்து சாஃபாத்திலே கூறிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான், நாம் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த உபசரணை சிறந்ததா, அல்லது ஸக்கூம் பாவிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஷஜரத்து ஸக்கூம் மரம் சிறந்ததா? இந்த ஸக்கூம் என்ற மரத்தை நாம் பாவிகளுக்கு, அநியாயக்காரர்களுக்கு ஒரு சோதனையாக ஆக்கி வைத்தோம். அல்லாஹு தஆலா அந்த மரம் எப்படி விஹாரமாக இருக்கும் என்பதை சொல்கின்றான். இன்னஹா ஷஜரதுன் தஹ்ருஜு ஃபி அஸ்லில் ஜஹீம், நரகத்தினுடைய அடித்தளத்திலிருந்து, ஆழத்திலிருந்து அந்த மரம் வளரும். பொதுவாக ஷைத்தானை பற்றி நாம் கற்பனை செய்யும் பொழுது விஹாரமான ஒரு தோற்றத்திலே கற்பனை செய்வோம். ஷைத்தானை பற்றி, ஜின்களை பற்றி கற்பனை செய்யும் பொழுது விஹாரமான ஒரு தோற்றம் தான் நம்முடைய கற்பனைக்கு வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஷைத்தானுடைய தலைகளுக்கு உதாரணமாக அந்த ஸக்கூம் மரத்தினுடைய கிளைகளை சொல்கின்றான். அப்படி விஹாரமானதாக அது இருக்கும். ஃபஇன்னஹும் லஆகிலூன மின்ஹா, நரகத்திலே போடப்பட்டவர்கள் அந்த மரத்தை தான் சாப்பிடுவார்கள். எப்படி, ஃபமாலிவூன மின் ஹல்புதூன், அவர்களுடைய வயிறை நிரப்பும் அளவிற்கு அதிலிருந்து அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். காரணம் என்ன, அவர்கள் மீது சாட்டப்பட்ட பசி அவ்வளவு கோரமான பசியாக இருக்கும்.
அவர்கள் அந்த பசியின் கொடுமையின் காரணமாக தங்களுக்கு கிடைத்த அந்த ஜக்கூ மரத்தை சாப்பிட்டு முடிப்பார்கள், வயிறு நிரம்ப. அல்லாஹு தஆலா சொல்கின்றான், அவர்களுடைய வயிறு நிரம்ப அந்த ஜக்கூ மரத்தை சாப்பிட்டதற்கு பிறகு கொதிக்கும் நீரை அவர்களுக்கு கொண்டு வந்து ஊற்றப்படும். அல்லாஹு அக்பர். அவர்களுடைய வயிற்றிலே ஜக்கூ மரம் நிரம்பி இருக்கும், அதற்கு மேலாக அவர்களுக்கு கொதிக்கக்கூடிய எல்லை மீறி கொதிக்க வைக்கப்பட்ட நீரை ஊற்றப்படும், பின்பு அவர்களை நெருப்பிற்கு கொண்டு வந்து பொசுக்கப்படும். அல்லாஹ் அக்பர். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாவிகளை வேதனை செய்வான். இதே இந்த ஜக்கூ மரத்தை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் வாக்கியாவிலும் குறிப்பிடுகிறான். 51-56 வரை உள்ள வசனங்களிலே, ஸும்ம இன்னக்கும் அய்யுஹல்லூனல் முகத்திபூன் லாஆகிலூன மின் ஷஜரின் மின் ஜக்கூம் ஃபமாலிஊன மின்ஹல் புதூன் ஃபஷாரிபூன அலைஹி மினல் ஹமீம் ஃபஷாரிபூன ஷுர்பல் ஹீம் ஹாதா நுஸுலுஹும் யௌமத்தீன். அல்லாஹு தஆலா பாவிகளை பார்த்து இப்படி அழைத்து சொல்வான், ஓ வழிகட்டவர்களே, அல்லாஹுடைய வசனங்களை பொய்ப்பித்தவர்களே, மறுமை நாளை நம்பிக்கை கொள்ளாதவர்களே, இது ஏன் இப்படி அல்லாஹு தஆலா மறுமையிலே அவர்களை அழைக்கிறான் என்று சொன்னால், அவர்களுடைய குற்றங்களை கூறி அவர்கள் செய்த பாவங்களை கூறி அவர்களை அழைக்கும் பொழுது மேலும் அவர்களுக்கு அந்த கவலை கைசேதம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். எப்படி ஒரு குற்றவாளியை தன்னுடைய குற்றத்தை அவன் உணர்ந்ததற்கு பிறகு அவனுடைய குற்ற செயலை கொண்டு அவனை அழைப்பது அவனை குத்தி காட்டுவதாகவும் அவனை இழிவுபடுத்துவதாகவும் இருக்குமோ அது போன்றுதான் நாளை மறுமையிலே இந்த பாவிகள் அல்லாஹ்விற்கு முன்பு நிற்கும் பொழுது சொல்வார்கள், ரப்பனா இன்னனா சமிஅனா வ அப்சர்னா ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹன் இன்னா மூகினூன் வலவ் தரா இதில் முஜ்ரிமூன் நாகிசு ரூஸிஹிம் இந்த ரப்பிஹிம் ரப்பனா அப்சர்னா வ சமிஅனா ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹன் இன்னா மூகினூன். பாவிகள் அல்லாஹ்விற்கு முன்பு தலை குனிந்து நிற்பார்கள். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நபியே நீங்கள் அந்த காட்சியை பார்த்தால் எவ்வளவு ஒரு கேவலமான நிலையில் அந்த மக்களை பார்ப்பீர்கள் தெரியுமா? வலவு தரா இதில் முஜ்ரிமூன் நாகிசு ரூஸிஹிம் இந்த ரப்பிஹிம் தங்களுடைய இறைவனுடைய சன்னிதானத்திலே தலைகளை தாழ்த்தி கேவலப்படுத்தப்பட்டு அவர்கள் நிற்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், ரப்பனா எங்களுடைய இறைவா, இந்த உலகத்திலே அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹுவை வணங்குவதற்கு மறுத்தார்கள். அப்போது சொல்வார்கள், யா அல்லாஹ் எங்களுடைய இறைவனே, ரப்பனா புஸ்ஸரனா நாங்கள் பார்த்து கொண்டோம் இந்த வேதனையை, வசமியனா இதனுடைய சப்தத்தையும் நாங்கள் கேட்டுக்கொண்டோம், ஃபர்ஜிஅனா நஅமல் ஸாலிஹன் இன்னா மூகினூன் நாங்கள் உறுதி கொள்ளுகிறோம், எங்களை உலகத்திற்கு அனுப்பு, நாங்கள் நல்ல முறைகள் செய்து வருகிறோம் என்பதாக. அல்லாஹ் அக்பர். அல்லாஹு தஆலா மலக்குகளுக்கு சொல்வான், கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இவன் இப்படித்தான் உளறி கொண்டிருப்பான், இப்படித்தான் பிதற்றி கொண்டிருப்பான், இவனை தூக்கி நரக நெருப்பிலே தள்ளுங்கள் என்பதாக. அல்லாஹ் அக்பர். இப்படி அல்லாஹு தஆலா பாவிகளை அவர்களுடைய பாவங்களை கூறி அவர்களுடைய குற்றங்களை சொல்லி குற்றவாளிகளே பாவிகளே என்பதாக நரகத்திலே அழைப்பான். சும்ம இன்னக்கும் ஐயுஹல்லாலுன் வழிகட்டவர்களே, வழிகட்டவர்கள் என்று சொன்னால் எந்த வழியில் அவர்கள் வழிதவர் இருந்தாலும் சரி, முற்றிலுமாக இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வழிதவறி இருந்தாலும் சரி, அல்லது இஸ்லாமிய மார்க்கத்திலே புதுமைகளை ஏற்படுத்தி அனாச்சாரங்களை செய்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலே மாற்றங்களை ஏற்படுத்தி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உண்மையான வழிமுறைக்கு மாற்றமாக அனாச்சாரங்களையும் சடங்குகளையும் செய்தவர்களாக இருந்தாலும் சரி, அனைவரையும் இந்த வசனம் எடுத்துக்கொள்ளும். சும்ம இன்னக்கும் ஐயுஹல்லாலுன் வழிகட்டவர்களே, அல் முகத்திபூன் பொய்ப்பித்தவர்களே, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை வந்தபோது, ரசூலுடைய எச்சரிக்கை வந்தபோது, நல்லோர்கள் உங்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்த போது அவற்றை நம்பாமல் இருந்தவர்களே, இந்த மக்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள்? நாம் வாயளவிலே பொய்ப்பிக்கவில்லை என்பதாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, வாயளவில் பொய்ப்பித்தலும் சமம், வாயளவிலே பொய்ப்பிப்பதும் ஒன்றுதான், செயலளவிலே ஏற்று நடக்காமல் புறக்கணிப்பதும் ஒன்றுதான். இந்த மக்களிலே பலர் இப்படி தவறான எண்ணத்திலே இருக்கிறார்கள், நாம் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே மறுக்கவில்லையே என்பதாக.
அன்பிற்குரியவர்களே, செயலால் மறுப்பதையும் இஸ்லாம் புறக்கணிப்பதற்கு சமமாக கருதுகின்றது. ஒரு மனிதன் ஒரு முறை தவறு செய்யலாம், இரண்டு முறை தவறு செய்யலாம், ஆனால் எந்த ஒரு மனிதன் முற்றிலுமாக இஸ்லாமிய மார்க்கத்தை புறக்கணித்து வாழுகின்றானோ, தொழுவது கிடையாது, நோன்பு வைப்பது கிடையாது, ஜகாத்து கொடுப்பது கிடையாது, எந்த ஃபர்லான அமல்களையும் செய்யாமல் இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கையிலே ஏற்று நடக்காமல் விலகி வாழ்கின்றானோ, இவனை அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பொய்ப்பித்தவர்களுடைய பட்டியலில் தான் கொண்டு வருகிறார்கள். மார்க்கத்தை முற்றிலுமாக புறக்கணித்தவர்களுடைய பட்டியலில் தான் கொண்டு வருகின்றார்கள். அல்லாஹு தஆலா அழைத்து சொல்கின்றான், சும்ம இன்னக்கும் ஐயுஹல் லாலூன் அல் முகத்திபூன், பொய்ப்பித்தவர்களே, வடிகட்டவர்களே, உங்களுக்கு உணவு என்ன தெரியுமா? லஆகிலூன மின் ஷஜரின் மின் ஸக்கூம், ஸக்கூம் மரத்தை தான் நீங்கள் சாப்பிட வேண்டும். ஃபமாலிவூன மின் ஹல் புதூன், அதிலிருந்து உங்களுடைய வயிற்றை நீங்கள் நிரப்ப வேண்டும். ஃபஷாரிபூன அலைஹி மின் அல் ஹமீம், பின்பு அதை சரிக்க வைப்பதற்காக நீங்கள் கொதிக்கக்கூடிய நீரை குடிக்க வேண்டும். ஃபஷாரிபூன ஷுர்பல் ஹீம், எப்படி அவர்களுடைய தாகம் மேலோங்கி இருக்கும் என்று சொன்னால், ஒரு ஒட்டகம் தாகத்தில் எப்படி தண்ணீரை குடிக்குமோ, தண்ணீரை குடித்து அது திருப்தி பெறாதோ, அதுபோன்று அந்த கொதிக்கக்கூடிய நீரை அவர்கள் குடித்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்வான், ஹாதா நுஸுலுஹும் யௌமத்தீன், இதுதான் உங்களுக்கு இன்றைய தினத்தினுடைய விருந்தாகும். ஹாதா நுஸுலுஹும் யௌமத்தீன், இன்றைய தினத்திலே என் புறத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய விருந்து இதுதான். என்ன இந்த கொதிக்கக்கூடிய நீர் அவர்களுடைய வயிற்றுக்குள் செல்லும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், சூரா முஹம்மதுடைய 15வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், இந்த கொதிக்கக்கூடிய நீரை அவர்கள் குடிக்கும் போது அவர்களுடைய வயிற்றில் உள்ள குடல்களையும் மற்ற வயிற்றில் உள்ள எல்லா உறுப்புகளையும் அது துண்டு துண்டாக ஆக்கிவிடும், கரைத்துவிடும், பின்பக்கமாக அவர்களுக்கு வெளியே ஆரம்பித்துவிடும். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட வேதனைகளை கொண்டு அந்த பாவிகளை வேதனை செய்வான். அவர்களுக்கு ஜக்கும் என்ற மரத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சாப்பிட வைப்பான், அதற்கு மேலே ஹமீம் என்று கொதிக்கக்கூடிய பயங்கரமான தண்ணீரை அல்லாஹ் குடிக்க வைப்பான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டு விதமான உணவுகளை சொல்லுகின்றான், ஒன்று ஹிஸ்லீன், மற்றொன்று ஹஸ்ஸா. அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், ஃபலைஸ லஹுல் யௌம ஹாஹுனா ஹமீம் வலா தஆமுன் இல்லா மின் ஹிஸ்லீன் லா யாக்குலுஹு இல்லல் காதிஊன். சூரா சாதிலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், ஹாதா ஃபல் யதுகூஹு ஹமீமு வ ஹஸ்ஸாக் வ ஆகரு மின் ஷக்லிஹி அஸ்வாஜ். இதற்கு முன்பு நாம் கூறினோம் அல்லவா, ஜக்கூம், இந்த ஜக்கூம் என்ற அந்த மரத்தினுடைய விஷம், அந்த மரத்தினுடைய அதில் இருக்கக்கூடிய அந்த விபரீதமான சக்தி எப்படிப்பட்டது என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கின்றார்கள், லவ் அன்ன கத்ரதம் மின் ஜக்கூம் قُطِرَتْ فِي دَارِ الدُّنْيَا لَأَفْسَدَتْ عَلَى أَهْلِ الْأَرْضِ مَعَائِشَهُمْ فَكَيْفَ بِمَنْ يَكُونُ طَعَامَهُ. இந்த ஜக்கூம் என்ற மரத்திலிருந்து ஒரு சிறிய பகுதி, ஜக்கூம் என்ற மரத்திலிருந்து ஒரு சிறிய பகுதி பூமியிலே போடப்பட்டால் இந்த உலகத்தையே அது நாசமாக்கிவிடும். அல்லாஹ் அக்பர். இந்த ஜக்கூம் என்ற மரத்தில் இருக்கக்கூடிய விஷம், அதில் இருக்கக்கூடிய விபரீதமான அந்த எரிக்கக்கூடிய சக்தி எப்படிப்பட்டது என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், அதிலிருந்து ஒரு சிறிய துண்டை பூமியிலே போடப்பட்டால் இந்த முழு உலகத்தையும் அது எரித்து நாசமாக்கிவிடும். இன்று நாம் பார்க்கிறோம், மக்கள் பெருமளவிலே இந்த உலக வஸ்துக்களின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆட்டமிக் சக்தியை பற்றி சொல்லப்பட்டால், அணு ஆயுதங்களை பற்றி சொல்லப்பட்டால், இன்று மக்கள் செய்யக்கூடிய தயாரிக்கக்கூடிய ஆயுதங்களை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய அழிவை பற்றியும் அவர்கள் நம்பியிருக்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் பார்க்கிறோம், எரிமலை வெடிக்கும் பொழுது அதிலிருந்து ஏற்படக்கூடிய ஆபத்துகளை, அந்த நெருப்பினுடைய கடுமையான பவர்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நரக நெருப்பை இதைவிட எத்தனையோ மடங்கு கடுமையாக, உஷ்ணமுடையதாகவும், எரிக்கக்கூடிய சக்தி உடையதாகவும் படைத்திருக்கிறான். அந்த நரக நெருப்பிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்திருக்கக்கூடிய மரம்தான் இந்த ஜக்கூம் என்ற மரம்.
இந்த ஜக்கும் என்ற மரத்திலிருந்து ஒரு பகுதி இந்த பூமியில் போடப்பட்டால் இந்த பூமி முழுக்க நாசமாக்கிவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், சற்று யோசித்து பாருங்கள், சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த ஜக்கும் என்ற மரத்தை முழுமையாக சாப்பிடும்படி, வயிறு நிரம்ப சாப்பிடும்படி ஒருவனுக்கு சொல்லப்பட்டால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதாக. ஒரு துண்டு இந்த உலகத்தையே நாசமாக்கிவிடும் என்று சொன்னால், வயிறு நிரம்ப அந்த ஜக்கூம் என்ற மரத்தையே சாப்பிட வேண்டும் என்று ஒருவனுக்கு கட்டளையிடப்பட்டால், பணிக்கப்பட்டால், நிர்பந்திக்கப்பட்டால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், மேலும் இந்த பாவிகளுடைய உணவுகள் அவர்களுக்கு குடிப்பதற்குண்டான நீர்களாக ரிஸ்லீன் என்ற வகையான உணவு என்ற வகையான குடிபானம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இதை உணவாகவும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது குடிக்கக்கூடிய ஒரு பானமாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோன்று ஹஸ்ஸாக் என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அதற்கு ஹதீஸில் நமக்கு விளக்கம் வருகிறது. ரிஸ்லீன் என்றால் என்ன, ஹஸ்ஸாக் என்றால் என்ன? هو ما سال من جلود اهل النار من القيح والصديد وقيل ما يسيل من فروج النساء الزواني ومن نتن لحوم الكفرة وجلودهم وقال القرطبي رحمه الله هو عصارة اهل النار. நரகத்திலே நெருப்பிலே பாவிகள் எரிவதன் மூலமாக, எரிந்து கொண்டிருப்பதன் மூலமாக அவர்களுடைய உடல்கள் எல்லாம் காயமாக ஆகிவிடும். அல்லாஹு தஆலா வேதனைகளை பல மாதிரியாக அங்கே வைத்திருக்கிறான். ஒரு பக்கம் அவர்களை நெருப்பை கொண்டு பொசுக்கி, அதற்கு பிறகு அவர்களை கொதிக்கக்கூடிய நீரிலே போட்டு தள்ளி, அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடிய விஷ ஜந்துக்களை அவர்களின் மீது சாட்டி, இப்படி வேதனை என்பது தொடர்ந்து பல வண்ணங்களிலே நடந்து கொண்டே இருக்கும். அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், ஒரே வகையான வேதனையில் அவர்கள் வைக்கப்பட மாட்டார்கள், இப்படி பல வகையான வேதனைகளை கொண்டு மாற்றி மாற்றி வேதனை செய்யப்படுவார்கள். இப்படி நரக நெருப்பிலிருந்து பொசுக்கப்பட்ட அவர்கள் அதிலிருந்து வெளியேற்றப்பட்டு வேறு விதமான தண்டனைகளை அனுபவிக்கும் போது, உதாரணமாக அங்கு இருக்கக்கூடிய விஷ ஜந்துக்களுடைய கொடிய தீண்டுதல்களுக்கு அவர்கள் ஆளாகி கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய உடல்கள் எல்லாம் காயங்கள் ஏற்பட்டு அதிலிருந்து சீல் சலங்கள் ஓட ஆரம்பிக்கும். நரகவாதியினுடைய உடலை பற்றி நாம் பார்த்தோம். இவ்வளவு விகாரமான பயங்கரமான உருவமுடைய ஒரு மனிதனிலிருந்து சீல் சலங்கள் ஓடினால் அது எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கும் என்பதாக. இந்த சீல் சலங்களையெல்லாம் அவர்களுடைய உடலிலிருந்து ஓடக்கூடிய அந்த இரத்தங்களையும் சீல் சலங்களையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வயல் என்ற ஒரு இடத்திலே ஒன்று சேர்த்து கொதிக்க வைத்திருப்பான். இந்த கொதிக்கக்கூடிய இந்த வயல் என்ற இடத்தில் உள்ள அந்த சீல் சலங்கள், காஃபிர்களுடைய சீல் சலங்கள் தான் ரிஸ்லீன் என்ற பானம். இதை கொடுக்கப்படும் குடிப்பதற்கு. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எப்படிப்பட்ட கொடுமையான வேதனையாக இருக்கும் ஹஸ்ஸாக். இந்த ஹஸ்ஸாக் என்பதும் இந்த காஃபிர்களுடைய பாவிகளுடைய உடம்பிலிருந்து வரக்கூடிய சீல் சலங்கள், அவர்களுடைய இரத்தங்கள். மேலும் சில மார்க்க அறிஞர்கள் ஹதீஸினுடைய ஆதாரத்திலிருந்து சொல்லுகின்றார்கள், யார் ஒருவர் ஆண்கள் பெண்கள் ஒழுக்கம் தவறி நடந்தார்களோ அவர்களுடைய மர்மஸ்தானத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு வகையான துரு நாற்றமுடைய சீல் சலங்கள் தான் இந்த ரிஸ்லீன் என்பதும் ஹஸ்ஸாக் என்பதும். இதை கொடுத்து அவர்களுக்கு குடிக்க வைக்கப்படும். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வயஸ்கா மிம்மா இன் சதீத் யதஜர்ரஹு வலா யகாது யுஸீஹு வ யாதீஹில் மௌத் மின் குல்லி மகான் வ மா ஹுவ பிமைத் வ மின் வராயிஹி மஅதாபுன் கலீல். பாவிகள் என்ன செய்வார்கள், ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக கதறுவார்கள், கத்துவார்கள் தண்ணீர் வேண்டும் என்பதாக. அப்போது மலக்குகள் இந்த ரிஸ்லீன் ஹஸ்ஸா காஃபிர்களுடைய பாவிகளுடைய அந்த சீல் சலங்கள் கொதிக்க வைக்கப்பட்டிருப்பதை கொண்டு வருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாக்க வேண்டும். அதை தூரத்திலிருந்து கொண்டு வரக்கூடிய சமயத்திலேயே அதிலிருந்து வரக்கூடிய ஆவி, அதிலிருந்து வரக்கூடிய ஆவி எவ்வளவு பயங்கரமானது என்று சொன்னால், வெகு தூரத்தில் இருக்கும் பொழுதே அதனுடைய ஆவி அவர்களுடைய முகத்தை நோக்கி வீச ஆரம்பிக்கும். தஷ்வில் உஜு, அவர்களுடைய முகங்களை எல்லாம் பொசுக்கிவிடும். கொதிக்கக்கூடிய நீரை மூடி வைத்ததற்கு பிறகு, அதனுடைய அதிகமாக கொதித்ததற்கு பிறகு அதிலிருந்து எடுக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த நீராவியை நாம் பார்ப்போம்.
நெருப்பை நெருப்பை போன்று பொசுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது, எரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது, தோலை சுட்டெரிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையது அந்த நீராவி என்பது. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், இந்த சதீத் அதே போன்று ஹஸ்ஸா ரிஸ்லின் காஃபிர்களுடைய பாவிகளுடைய சீல் சலங்கள் அந்த வயல் என்ற இடத்திலே கொதிக்க வைக்கப்பட்டு அந்த நீரை மலக்குகள் கொண்டு வரும் பொழுது காஃபிர்களுக்கு பாவிகளுக்கு குடிக்க கொடுப்பதற்காக தஷ்வில் உஜூ அவர்களது முகங்களை எல்லாம் அது பொசுக்கிவிடும். தல்ஃப உஜூஹு முன்னார் அவர்களது முகங்களை எல்லாம் சுட்டு எரித்து விடும் என்பதாக. இதை குடிப்பதற்காக கொண்டு வரும் பொழுது அந்த பாவி தப்பிக்க முயற்சி செய்வான். எப்படி குடிக்க முடியும்? அதனுடைய நாற்றம் அவ்வளவு விகாரமானதாக இருக்கும், தாங்கிக் கொள்ள முடியாது. ஏற்கனவே நெருப்பினுடைய வேதனை, இன்னும் பயங்கரமான வேதனை இருக்கக்கூடிய மனிதன் கடுமையான தாகத்திற்கு பிறகு அவனுக்கு இது குடிக்க கொடுக்கும் பொழுது இதை குடிக்க முடியாமல் அவன் சிரமப்படுவான். எங்கேயாவது தப்பித்து ஓடிக்கொள்ளலாமா என்பதாக முயற்சி செய்வான். மலக்குகள் என்ன செய்வார்கள்? விட்டு விடுவார்களா? விட மாட்டார்கள். அடித்து குடிக்க வைப்பார்கள். இரும்பு சம்மட்டிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரக நெருப்பிலே பழுக்க காய்த்து வைத்திருப்பான். அந்த இரும்பு சம்மட்டிகளை கொண்டு அவர்களை அடிக்கப்படும், அடித்து அவர்களுக்கு அந்த நீரை கொடுக்கப்படும். குடிக்க முடியாது. காரணம், ஒரு பக்கம் அது கடுமையாக சூடாக இருக்கும், இன்னொரு பக்கம் அதிலிருந்து வரக்கூடிய நாற்றம் அவ்வளவு விகாரமானதாக இருக்கும். இருந்தாலும் மலக்குகளுடைய அடி தாங்க முடியாமல் அதை குடிப்பதற்கு அவன் முயற்சி செய்வான். அவனால் அதை குடிக்கவே முடியாது. அல்லாஹ் அக்பர். இப்படி வேதனை தொடர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வேதனையை கொண்டு காஃபிர்களை வேதனை செய்வான். இன்னொரு பக்கம் யதுஃபூன பைனஹா வ பைன ஹமீமின் ஆன் இன்னொரு பக்கம் கொதிக்கக்கூடிய பயங்கரமான நீர் ஊற்றுகள் இருக்கும், இன்னொரு பக்கம் நெருப்பு இருக்கும். இந்த நெருப்பிலிருந்து எடுக்கப்பட்டு கொதிக்கக்கூடிய நீரில் போடப்படுவார்கள். பின்பு கொதிக்கக்கூடிய நெருப்பு நீரிலிருந்து எடுக்கப்பட்டு நெருப்பிற்குள் போடப்படுவார்கள். இப்படி பயங்கரமான வேதனையை கொண்டு அவர்கள் சூழப்பட்டிருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் சொல்கின்றான், இந்த காஃபிர்களுக்கு இப்படி பல வகையான உணவுகள் இருந்தாலும் அவர்களுடைய தண்டனையை அதிகப்படுத்துவதற்காக ஒரு கட்டம் வரும், ஒரு நிலைமை வரும். நேரடியாக நரக நெருப்பையே குடிக்கும், நரக நெருப்பையே சாப்பிடும்படி அல்லாஹ் செய்வான். இதுவரைக்கும் நரக நெருப்பிலே செய்யப்பட்ட ஜக்கூம் என்ற மரம், ரிஸ்லீன் என்பதோ, கஸ்ஸாக் என்பதோ, ஹமீம் என்பதோ, இப்படி வகையான வேதனைகள் இருக்க கடைசியாக ஒரு நிலைமை வரும். அவர்களுக்கு வேதனையை கடுமைப்படுத்துவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புறத்திலிருந்து கட்டளை வரும் மலக்குகளுக்கு அவனுக்கு நரக நெருப்பையே சுவைக்க வையுங்கள் என்பதாக. நரக நெருப்பையே அவர்கள் சாப்பிட வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்படுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்ட பாவிகள் யார், நேரடியாக நரக நெருப்பையே சாப்பிடும்படி நிர்பந்திக்கப்படக்கூடிய பாவிகள் யார் என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். முதலாவதாக சூரத்து நிசாவிலே பத்தாவது வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், இன்னல் லதீன யக்லூன அம்வாலல் யதாமா ஜுல்மன் இன்னமா யக்லூன ஃபீ புதூனிஹிம் நாரா. குறிப்பாக அநாதைகளுடைய செல்வங்களை, அநாதைகளுடைய செல்வங்களை யார் அநியாயமாக அபகரித்தார்களோ அவர்களுக்கு இந்த வகையான தண்டனை கொடுக்கப்படும். இரண்டாவதாக, இன்னல் லதீன யக்துமூன மா அன்ஸலல்லாஹு மினல் கிதாப் வயஷ்தரூன பிஹி தமனன் கலீலா உலாயிக மா யக்லூன ஃபீ புதூனிஹிம் இல்லன் நார். யார் அல்லாஹ் இந்த குர்ஆனில் இறக்கி இருக்கக்கூடிய உண்மைகளை மறைத்தார்களோ, உண்மைகளை மறைத்து அதற்கு பகரமாக துன்யாவை சம்பாதித்தார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரக நெருப்பை சாப்பிடுவதற்கு கொடுப்பான். அல்லாஹ்வுடைய சத்திய மார்க்கத்தை மறைத்து மக்களை எந்த தலைவர்கள் வழிகேட்டிலே தள்ளினார்களோ, எந்த குருமார்கள் மக்களை வழிகேட்டிலே தள்ளினார்களோ இவர்களை தண்டிப்பதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நரகத்தினுடைய உச்சக்கட்ட தண்டனையாக நரக நெருப்பையே நேரடியாக சாப்பிடும்படி செய்வான். சூரத்துல் பக்ராவினுடைய 174வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாவிகளுக்கு நரக நெருப்பிலே வேதனை செய்யக்கூடிய சமயத்திலே இவர்களுக்கு ஆடையும் கொடுப்பான். ஆனால் இங்கு அவர்கள் உடுத்தியது போன்று அவர்களுடைய குளிரை பாதுகாக்கக்கூடியதாகவோ அல்லது அவர்களுடைய வெப்பத்தை பாதுகாக்கக்கூடியதாகவோ நரகத்தினுடைய வேதனை இருக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், ஃபல்லதீன கஃபரூ قطعت لهم
சியாபு மின்னார் யுஸப்பு மின் ஃபௌகி ருஊஸிஹிமுல் ஹமீம் யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புதூனிஹிம் யுஸ்ஹரு பிஹி மா ஃபீ புதூனிஹிம் வல் ஜுலூத் வலஹும் மகாமிஉ மின் ஹதீத். சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 19வது வசனம். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், யார் அல்லாஹுவை மறுத்தார்களோ, அல்லாஹுடைய வசனங்களை மறுத்தார்களோ, அல்லாஹுடைய மார்க்கத்தை இறை தூதர்களை மறுத்தார்களோ, மார்க்க சட்டங்களை மறுத்தார்களோ, இவர்களுக்கு நாம் அளவெடுத்து தைத்து கொடுப்போம். அல்லாஹ் அக்பர். ஃபல்லதீன கஃபரு குத்தியத் லஹும், அரபியிலே குத்தியத் என்று சொன்னால் அளவு எடுத்து சரியாக தைக்கப்படுவதற்கு சொல்லப்படும். அல்லாஹ் சொல்கின்றான், காஃபிர்கள் இப்படிப்பட்ட பாவிகளுக்கு இவர்களுடைய அளவிற்கு ஏற்ப நரக நெருப்பிலிருந்து ஆடையை செய்து நாம் கொடுப்போம். அல்லாஹ், பருத்தினால் ஆடையோ, பருத்தினால் செய்யப்பட்ட ஆடையோ, பட்டால் செய்யப்பட்ட ஆடையோ, பாலிஸ்டரால் செய்யப்பட்ட ஆடையோ இருக்காது, முற்றிலுமாக நரக நெருப்பிலிருந்தே உருவாக்கப்பட்ட ஆடையாக இருக்கும். ஃபல்லதீன கஃபரு குத்தியத் லஹும் சியாபும் மின்னார், நரக நெருப்பிலிருந்து அவர்களுடைய அளவுக்கு ஏற்ப, அவர்களுடைய உடலுடைய பருமனுக்கு ஏற்ப அந்த ஆடை அணிவிக்கப்படும். இப்படி நரக நெருப்பிலிருந்து இவர்களுக்கு ஆடை அணிவிக்கப்பட்டதற்கு பிறகு இவர்களை மிக சங்கையாக இழுத்து வரப்படும். எங்கே இழுத்து வரப்படும்? அங்கே வாட்டர் ஃபால்ஸ், தண்ணீருடைய நீர்வீழ்ச்சி ஒன்று இருக்கும். நம்முடைய உலகத்தில் இருப்பது போன்று குளிர்ந்த மதுரமான தண்ணீருடைய ஊற்று கிடையாது. அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், மலக்குகள் அந்த மலைக்கு மேலிருந்து கொதிக்கக்கூடிய நீரை ஊற்றி கொண்டிருப்பார்கள். யுஸப்பு மின் ஃபௌகி ருஊஸிஹிமுல் ஹமீம், அவர்களுடைய தலைக்கு மேலிருந்து கொதிக்கக்கூடிய நீரை ஊற்றப்படும். அல்லாஹ், அவர்களுடைய தலைக்கு மேலிருந்து கொதிக்கக்கூடிய நீரை ஊற்றப்படும். அவர்களுடைய தலை வழியாக ஊற்றப்படக்கூடிய அந்த தண்ணீருடைய வேகம், சூடு எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்று சொன்னால், யுஸ்ஹரு மிஹி மாஃபி முத்தூனிஹிம் வல் ஜுலூத், அவர்களுடைய உடலுக்குள் இருக்கக்கூடியது முருகிவிடும், அவர்களுடைய தோள்களும் முருகிவிடும். அந்த இடத்திலிருந்து தப்பிப்பதற்காக அந்த பாவிகள் ஓடும் பொழுது, உலகும் மக்காமின் ஹதீத், மலக்குகள் இரும்பு சம்பட்டிகளை கொண்டு அடித்து அவர்களை மீண்டும் அந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா இப்ராஹிமிலே இப்படியும் சொல்கின்றான், வத்தரல் முஜ்ரிமீன் யௌமஇதின் முகர்ரனீன ஃபில் அஸ்ஃபாத் தஸராபீலுஹும் மின் கத்ரானின் வதக்ஷா வுஜூஹஹுமுன் நார். நபியே, பாவிகளை நீங்கள் பார்ப்பீர்கள், குற்றவாளிகளை நீங்கள் பார்ப்பீர்கள், விலங்குகளிலே பிணைக்கப்பட்டவர்களாக, முகர்ரனீன ஃபில் அஸ்வாத், சங்கலிகளிலே கட்டப்பட்டவர்களாக. அவர்களுக்கு நாம் கீழாடையும் கொடுப்போம், அவர்களுக்கு நாம் மேலாடையும் கொடுப்போம். எதனால் செய்யப்பட்ட கீழாடை, எதனால் செய்யப்பட்ட மேலாடை? கத்திரான், செம்பால் செய்யப்பட்டிருக்கும். எப்படி செம்பால் செய்யப்பட்டிருக்கும்? மின் கத்திரானின், செம்பால் அவர்களுடைய சட்டையும் செய்யப்பட்டிருக்கும், அவர்களுடைய கீழாடையும் செய்யப்பட்டிருக்கும். யோசித்து பாருங்கள், இவ் செம்பால் செய்யப்பட்டு அதுவும் நரக நெருப்பிலே பழுக்கு காய்ச்சப்பட்டது, இதற்கு பிறகு இந்த ஆடையை அணிவிக்கப்பட்டு அவன் மீண்டும் நரக நெருப்பிலே தூக்கி வீசப்பட்டால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அல்லாஹு தஆலா சொல்லுவான், உன்னுடைய முகத்தை போர்த்தி கொள்வதற்கு நாம் போர்வையும் தருவோம். உன்னுடைய முகத்தை உலகத்தில் எப்படி வெயிலிலிருந்து குளிரிலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு முகத்தை நீ மறைத்தாயோ, தலையை மறைத்தாயோ, அதுபோன்று உனக்கு முகத்தை மறைப்பதற்கு, உன்னுடைய தலையை மறைப்பதற்கும் கொடுக்கப்படும். வத்தஹ்ஷா வுஜூஹஹும் முன்னார், அந்த தலை கவசமும் எப்படி இருக்கும்? நரக நெருப்பால் செய்யப்பட்டதாக இருக்கும். அல்லாஹ் அக்பர். இப்படிப்பட்ட வேதனைகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காஃபிர்களை பல மடங்கு வேதனை செய்து கொண்டிருப்பான். நரகத்திலே போடப்பட்ட அந்த பாவிகள்